ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் தமிழ் மருத்துவம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அடடே, பூக்களில் ஒளிந்திருக்கும் பல்லாயிரம் பலன்கள். பூக்கள்ல வாசம் மட்டும்தான் இருக்குன்னு நம்மள சில பேர் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதையும் தாண்டி எக்கச்சக்க மருத்துவ நன்மைகள் நம்ம வீட்டு பூக்கள்ல அடங்கியிருக்குது. அது தெரிஞ்சுக்கிட்டு பலன் அடையறதுக்காகத்தான் இந்த வீடியோ. மல்லிகைப்பூ எல்லாருக்கும் பிடிச்ச பூவா இருக்குது. என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸையும் இந்த மல்லிகைப்பூவோட ஸ்மெல் பார்க்க விட்டுரும். இது கபம், கண்மயக்கம், உடற்சூடு, குடற்புண், சிறுநீரகக்கல், உடல் சோர்வு, இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீக்கும். முருங்கைப்பூ, பொதுவா முருங்கைக்காய் அப்புறம் அதோட கீரை, இதை ரெண்டு மட்டும்தான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறோம். சில பேருக்கு இந்த பூ கிடைக்காம போறதும் ஒரு காரணம். இந்த முருங்கைப்பூ பித்தம், வாந்தி இதை குணமாக்கி கண்களுக்கு குளிர்ச்சி தந்து விந்தணுக்களோட உற்பத்தியை சீராக்கி ஆண்மையை அதிகரிக்க செய்யும். அடுத்து வாழைப்பூ. வாழைப்பூவோட மகத்துவமே ரத்த மூலம் இருமல், கை கால் எரிச்சல் இதை குணப்படுத்த உதவுது. அகத்திப்பூ, மூளையை சுத்தப்படுத்தி ஞாபக சக்தியை தூண்டவும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரக்கவும் உதவுது. குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சு புகைப்பழக்கம் உள்ளங்களோட விஷ சூட்டையும் கட்டுப்படுத்தும். பித்தத்தை குணமாக்கி வெயில் சூட்டையும் உடல் இருந்து தனிய உதவுது. புளியம்பூ, பித்தம், சுவையின்மை, வாந்தி போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்தும். மாதுளம்பூ, ரத்த மூலம் அனல் பித்தம், ஏப்பம், வாந்தி போன்ற பிரச்சனைகளை குணமாக்கி ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி உடலுக்கு ஊட்டமளிக்க உதவுது. வேப்பம்பூ, பழங்காலத்திலிருந்தே நல்ல பூச்சிக்கொல்லியா இருந்து வருது. இந்த பூ ரத்தத்தில் இருக்க வெள்ளை அணுக்கள் உற்பத்தியை அதிகரிக்கவும் குடல் பூச்சிகளை வேரோடு அழிக்கவும் நல்ல மருந்து. அதோட நாக்கு நோய்கள், ஜன்னி இதெல்லாத்தையும் போக்கும். அடுத்து இலுப்பப்பூ. இந்த பூ ஆண்மையை பெருக்கவும் சோர்வு களைப்பு நீங்கவும் பயன்படுது. இது இருமலையும் பாம்பு கடி விஷத்தை முறிக்கவும் காலங்காலமா பயன்பாட்டில இருந்து வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.